हाय फ्रेंड्स वेलकम टू सारास किचन ना उंगा सरण्या हरिहरन इनके नम चैनल पाक पोरा रेसिपी मशरूम मसाला नम चैनल पुदियवर्गला इरुंदीना सारास किचन चैनल सब्सक्राइब पण्णिकोंगा कूडवे पक्कत्तुल इरुक्क बेल बटन प्रेस पण्णीना ना पोडुर वीडियोस मिस पण्णाम पाक्कलाम। मशरूम मसाला मेन इनग्रीडियंट मशरूम फर्स्ट एप्पडी वॉश पण्णलाम पाक्कलाम। इदु नींगा ओरु नार्मल टैप वाटरल इतमी मेल अोले ना इंडिजल और मश्रूम एयपनुंग अन् लेयर मेल और तोल मादी वो सो रिमूव पड़ला पाती ना अव्लो अवलोमी मशीनो पाद पान इत पार्ट वो ना वाइप पड़े ते एंड मट ना कट पड़ी एड़ें कट पड़ी एट वाश् पड़ी एड़ें अवलोदा। इप्पा नम्मा एन्नेन्ना इंग्रेडिएंट्स तेवे अप्पडिंगरत पाक्कलाम। ना रेंडु पैकेट अलवुक्कु मश्रूम एडुत्तु ओरु मश्रूमा 4 पीसेसा कट पण्णि एडुत्तिरुक्केन। 10 ல இருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லனா ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 4 லவங்கம் ஒரு பட்டை எடுத்துக்கேன் தாளிக்கிறதுக்கு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கேன். தேவையான அளவுக்கு கல் உப்பு, 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் धनिया தூள். அவ்ளோதாங்க. இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வெச்சிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதோ நம்ம பட்டை லவங்க ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டுக்கோங்க. நான் 4 to 5 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கேன். இப்போ பட்டை லவங்க பொரிஞ்சதும் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்ங்க. கண்ணாடி பதத்து வர வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து மஷ்ரூம் மசாலா நமக்கு கிரேவியும் நிறைய கிடைக்கும், டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கனதும் ஒரு பச்சை மிளகாய் கீறி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலா வந்து நீங்க இட்லி தோசைக்கு, சப்பாத்திக்கு, அப்புறம் பூரிக்கு, சாப்பாட்டு கூட போட்டு சாப்பிடலாம்ங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றேன். அதையும் நல்ல பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி 2 தக்காளிய கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வதக்கணும். இது எல்லாமே மர்ஜ் ஆகி நல்ல கிரேவி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு போட்டிருக்கிறதுனால அது சீக்கிரம் தண்ணி விட்டு சீக்கிரமா வதங்கிடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் எடுத்துக்கேன். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்றேன். அப்புறம் கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு. கொத்தமல்லி தூள் நீங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணீங்கனா கிரேவி நிறைய வரும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாங்க. அத நல்லா வந்து மசாலாவோட நல்லா கலரி விடுங்க. மஷ்ரூம் சூடு பட்டதும் அதல இருந்து கொஞ்சம் தண்ணி வரும். சோ அதனால அது சீக்கிரம் வெந்துரும். தேவையான அளவுக்கு தண்ணி இப்ப ஆட் பண்ணிட்டு நம்ம மஷ்ரூமை வேக வச்சிரலாம். ஒரு 5 to 6 मिनिट्सல மஷ்ரூம் வெந்துருங்க. இந்த கிரேவி உங்களுக்கு இன்னும் திக்கா வேணும் அப்படினா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அப்புறம் கொஞ்சம் முந்திரி ஒரு 4 to 5 முந்திரி இது நல்லா வணக்கிட்டு எண்ணெயில கொஞ்சம் எண்ணெயில வணக்கிட்டு மிக்ஸில அரைச்சி எடுத்து இதல ஊத்துனீங்க அப்படினா இன்னும் நல்ல கிரேவி திக்கா ரிச்சா இருக்கும்ங்க. அவ்ளோதாங்க. நம்ம மஷ்ரூம் மசாலா இஸ் ரெடி. இத நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கருத்துக்களை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா சராஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.